சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்றுடன் அவகாசம் நிறைவு. மாலையில் வெளியாகிறது இறுதி வேட்பாளர் பட்டியல். இஸ்லாமியர்களை பாதுகாப்பதாக தேர்தலுக்காகவே நாடகம் ஆடுகிறது திமுக. கிருஷ்ணகிரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. நெடுஞ்சாலைத்துறை டெண்டர் முறைகேடு வழக்கில் சிபிஐ விசாரணையை எதிர்கொள்ள தயங்குவது ஏன்? முதலமைச்சர் பழனிசாமிக்கு மு க ஸ்டாலின் கேள்வி. தமிழகத்தில் மேலும் 1289 பேருக்கு கொரோனா. அனைத்து மாவட்டங்களிலும் புதிதாக தொற்று பாதிப்பு. மகாராஷ்டிராவில் அதிவேகமாக பரவும் கொரோனா தொற்று. இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 30,535 பேருக்கு தொற்று. மேற்குவங்கத்தில் பாஜகவின் தேர்தல் அறிக்கை வெளியீடு. விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய், மீனவர்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் என வாக்குறுதி. இலங்கை அரசுக்கு எதிரான மனித உரிமை மீறல் தீர்மானம் மீது ஐநாவில் இன்று வாக்கெடுப்பு. தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்க ஸ்டாலின், வைகோ உள்ளிட்டோர் வலியுறுத்தல். திமுக ஆட்சிக்கு வந்ததும் மாட்டு வண்டியில் மணல் அள்ளலாம் என்று கூறிய விவகாரம். திமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மீது 6 பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு. தமிழக